ஸோ எல்லாருமே அவரை பற்றி சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டோம். ஸோ தேர் ஆல் ப்ரைசஸ் ஃபார் திஸ் மேன். அந்த கிராஃப்டை தாண்டி எல்லாரோடையும் ரொம்ப ஜாலியாக பேசக்கூடிய ஒருத்தர், அந்த ஒரு ஃபன் எலிமெண்ட் எப்போவுமே இருக்கும் அப்படிங்கிறத அவர்கிட்ட எல்லாருமே சொல்கிற விஷயம். பேசினாலே சிரிக்க வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. இஸ் கிவன் அஸ் அமேசிங்லி அமேசிங் ஃபிலிம்ஸ். ஆனால் இந்த இதற்கு தானே பால் ஆசைப்பட்ட பாலகுமார்லாம் பார்த்து எவ்வளோ வாட்டி பார்த்துருப்போம் அப்படிங்கிற எங்கள் கணக்கே வந்து கிடையாது. முக்கியமாக ஒன்றே ஒன்று சொல்லணும் சார், இந்த படத்தோட மெயினான ஒரு ப்ரமோஷன் என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு நான் வந்த உடனே நோட் பண்ணது உங்கள் ஹேர் ஸ்டைல் தான். ஸோ அந்த மாதிரி அவரே அப்படி தான் வந்திருக்காரு. வெரி ஹாப்பி டு வெல்கம் அவர் டைரக்டர் திரு கோகுல் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என் படங்கள் சம்மந்தப்பட்ட எந்த மேடையாக இருந்தாலும் நான் என்னுடைய முதல் நன்றி எப்போவுமே என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான். ஸோ ப்ளீஸ் என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வாங்க. சுரேஷ், செந்தில், சதீஷ், ஸ்டீஃபன், தமிழ், வருண் வந்திருக்கார, அன்பு இளவன். அண்ட் அமீர், என்னோட அசிஸ்டன்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் அமீர் குடு. ஓகே, ஓ இவங்க எல்லாமே இல்லை, ஏன்னா ஒரு அன்சங் ஹீரோஸாகவே இருப்பாங்க அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எப்போவுமே எல்லா படத்துலேயும். பட் தே ஆர் த ரியல் ஹீரோஸ் ஆஃப் எனி ஃபிலிம். என் படம் இல்லை, எந்த படமாக இருந்தாலுமே இவங்க தான் த ரியல் ஹீரோஸ். ஸோ இவங்களுக்கு ஃபஸ்ட்டு என்னுடைய கிளாப்ஸ். தேங்க்யூ ஆல். ஏன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னை சொல்லாமே ஒரு வேலை நடக்குதுன்னா அது அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் மட்டும் தான் நடக்கும். நான் கேட்காமல் ஒன்று செய்வாங்கன்னா அது அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் மட்டும்தான், எனக்கு இல்லை எல்லா டேரக்டர்ஸுக்குமே அப்படி தான் இருப்பாங்க. ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ மேட்ஸ் அண்டு மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ உங்களை நம்பி தான் இருக்கோம் அண்ட் மீடியா அண்ட் ஆடியன்ஸ். இந்த படம் வந்து பார்த்து வர கூட்டமாக தான் இருக்கும், ஏன்னா இந்த படம் அந்த மாதிரி. ஸோ கண்டிப்பாக வந்து நிச்சயம் மீடியாவுக்கு இந்த படம் பிடிக்கிற படமாக இருக்கும், அதே மாதிரி ஆடியன்ஸ்க்கும் நிச்சயம் பிடிக்கிற படமாக இருக்கும். கம்மிங் டு, அதாவது ஒரு 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 படம் கண்டென்ட்டை ஸ்ட்ராங்காக வரும்போது அதுக்கு ப்ரொடியூசர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா ஹீரோஸ் நம்பி தான் படம் பண்ணுவாங்க பொதுவாக. ஆனால் கண்டென்ட்டை நம்பி படம் பண்ணும்போது கண்டென்ட்டை செலக்ட் பண்ணுற ப்ரொடியூசர் தான் ஹீரோவாக இருப்பாங்க. எனக்கு கிடைச்ச அப்படி ஒரு சூப்பர் ஹீரோ தான் ஐஸ்வரி கணேஷ் சார். தேங்க்யூ சார். த மூமெண்ட் யூ கம் இன்டு மை லைஃப் ஹஸ் சேஞ்ச்ட். ஸோ அதுக்கு பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன். அண்டு அந்த சூப்பர் ஹீரோ எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது என்னுடைய ஹீரோ பாலாஜி. பாலாஜி வந்து ஆரம்பித்தது வந்து இந்த கதை பிடிச்சி பாலாஜியோட இனிஷியேட்டிவில் தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் பாலாஜி இந்த கதையை ரொம்ப ரசித்ததுனால தான் இந்த படம் இங்கே வந்து நிற்குது. ஸோ அதனால் பாலாஜி வந்து அந்த கதிர் என்ற புரொட்டகனிஸ்ட்டை கொஞ்சம் கூட, அது எனக்கு என்ன வேணுமோ அதில் கொஞ்சம் கூட மிஸ் ஆகாமல் அந்த ரோல் இன்றைக்கி வந்து நான் எதிர்பார்த்ததோட சிறப்பாக வந்ததுக்கு காரணம் பாலாஜியோட டெடிக்கேஷனும் தான். ஏன்னா நான் நிறைய டார்ச்சர் பண்ணேன். ஆமாம், வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது, ஏன்னா ஒரு விஷயத்த வாங்கி ஆகணும், அதனால் அது கொஞ்சம் டார்ச்சராக தான் இருக்கும். பட் அதெல்லாம் மீறி வந்து அந்த சீன் அப்படி வேணும்னா அது வேணும், வேறு நம்ம என்ன பண்ண முடியும். அதனால் அதுக்கு அவரும் மெனக்கெட்டர். அந்த மெனக்கெடல் தான் இன்றைக்கி வந்து அந்த கதிரை வந்து கதிரை குளோரிஃபை பண்ணால் தான் ஒட்டுமொத்த பார்பரையும் நான் குளோரிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த படமே இட்ஸ் அ ட்ரிபியூட் டு த பார்பர். இது வந்து இந்த ஹேர் ஸ்டைலிஸ்டெல்லாம் வந்து இந்த சமூகம் கொண்டாடுற ஒரு படமாக தான் இருக்கும், ஏன்னா இது வந்து ஒரு ஹார்ட்டாக தான் நான் பார்க்குறேன் அவங்கள. நான் பார்த்த ஹேர் ஸ்டைலிஸ்ட் எல்லாருமே, அதுவும் நான் பர்டிகுலர்லி நான் ரீசெண்டாக என் காஷ்மீர் அப்போ விங்ஸனில் ஜாமின்னு ஒருத்தரை பார்த்தேன். அவரை பார்த்தா வந்து என்ன ஒருத்தர் இவ்வளோ ஸ்டைலாக இவ்வளோ ஆட்டிடியூடாக ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது தோணும் எனக்கு. ஸோ அந்த ஆட்டிடியூடு தான் இந்த ஹீரோ கேரக்டரில் கொண்டு வந்தேன். அண்ட் அது இப்போ பாலாஜியோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அந்த படத்தில். அண்ட் யஸ் ஓல் த ஃபிலிம் டில் தென் கிளைமேக்ஸில் அந்த பெர்ஃபார்மன்ஸ் நிச்சயம் நீங்கள் பாலாஜியை வந்து ஒரு பெரிய இடத்த கொண்டு போயின்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் பாலாஜி. அண்டு இது பெரிய டீமாக இருக்குது, நன்றி சொல்லி முடித்தா அடுத்த ஷோ தாண்டி போயிடுவோம் போல இருக்கு. இந்த சத்யராஜ் சார், லால் சாரை பற்றி பேசாமல் நான் இறங்க முடியாது. சத்யராஜ் சார் வந்து சீசன்ட் ஆக்டர், சீனியர் ஆர்டிஸ்ட். ஏன்னா ரொம்ப நான் பொதுவாக என் படத்தில் அவ்வளோ பெரிய சீசன்ட் ஆக்டர்ஸ்லாம் வச்சுக்க மாட்டேன். நானே ஒரு ஆளை வச்சு நீதான் சத்யராஜ், நீதான் லால், அது மாதிரி நானும் மைண்டில் நினச்சின்னு அவங்கள எடுத்துகிட்டு இருப்பேன்.
ஆனால் இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு சீசன் டேரக்டர் வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப யோசனை இருந்தது. நம்ம நிறைய இஷ்டத்துக்கு மாற்றுவோம், அதெல்லாம் ஒரு செட் ஆவாரா அப்படிலாம் தோணுச்சு. ஸ்டார்டிங் விக்லேருந்து ஆரம்பித்தது அது. அவர் சேஃபாக அழகாக ஒரு விக்கு சொல்கிறாரு, இல்லை சார் இந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்ற. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள். பட் அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் வரும்போது சத்தியமாக சொல்கிறேன், ஒரு குழந்தை மாதிரி இருந்தார் அவர். இந்த படத்தில் ரெண்டு சைல்டு ஆர்டிஸ்ட் இருப்பானுங்க, அவனுங்க தான் கொஞ்சம் ஸ்டார் மாதிரி பிஹேவ் பண்ணானுங்க. நான் சொல்லிக் கொடுத்தது பார்க்கவே மாட்டேன் இப்படி பண்ணு. ஆ சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆனால் இவர் என்ன அப்படி பார்ப்பார், என்ன பண்ணுறான் அப்படி பார்த்துட்டுருப்பார். ஸோ எனக்கு இவர் கூட ஒர்க் பண்ணது வந்து ஒரு இவர் கூடயும் சரி லால் சார் கூடயும் சரி இட்ஸ் அ பிளெஸ்ஸிங், ஒரு பிளிஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த 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 ஒர்க்கிங் டைம். ஏன்னா அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட்டை கொடுத்தாங்க ரெண்டு பேரும். பர்டிகுலர்லி அந்த வாக் சார், இன்டர்வல் பிளாக்ல வர ஒரு வாக், அந்த இப்போ வாக் த்ரூ வந்துவாங்கல்ல ஒரு வீடியோ காட்டுறது, அந்த மாதிரி ஒரு வாக் ஒன்று வச்சுருக்காரு படத்தில். அந்த வாக் பேசப்படும், அது வந்து நீங்கள் பார்க்கணும். அது நான் ரொம்ப எக்ஸைட்டடாக காத்துட்ருக்கேன். பொதுவாக ஒரு படத்தில் வந்து ஒரு டைலாக் ஒன்று வரும், என் கனவு வந்து ரொம்ப என் பக்கத்தில் வந்துடுச்சுன்னு என் படத்தில் இந்த சார் சிங்கப்பூர் சொல்லணும் ஒரு டைலாக் இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த படத்தையும் நான் அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் ரொம்ப நாளாக யோசித்த ஒரு கனவு இந்த படம். லைஃப்பில் வந்து நான் வாழ்க்கை வந்து அடுத்த நிமிஷம் என்ன மாதிரி அதிசயத்தை ஒழிச்சு வச்சுருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது. அப்படி ஒரு மிராக்கலாக தான் சிங்கப்பூர் சொல்ல நான் பார்க்குறேன். கொஞ்சம் பயமாகவும் இருக்குது ரிலீஸ் கிட்ட இருக்கிறதுனால. பட் அதெல்லாம் மீறி இந்த படம் ஒரு நல்ல படம் எடுத்த, இது வரைக்கும் நான் எடுத்த படத்துலேயே தி பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அதாவது உங்களுக்கு இதற்கு தான் ஆசைப்பட்டே பாலகுமாராக இருக்கலாம், பட் எனக்கு இந்த படம் ஒரு கம்ப்ளீட் சைக்கிள், எல்லா கேரக்டருக்கும் ஒரு கம்ப்ளீட் ஒரு ஒரு நீட்டான ஃபினிஷ் உள்ள ஒரு படம் இந்த படம் தான். அண்ட் ரோபோசங்கர் என் செல்லம், என் டார்லிங், மிமிக்ரியா மோனகர், நான் ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுத்தேன், இப்போ அவர் எனக்கு எம் வாய்ஸே சொல்லிக் கொடுக்குறாரு. அண்டு தேங்க்ஸ் சங்கர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவர் இதில். நிச்சயம் பாலகுமாரும் ஒரு பெரிய கம்பாக்காக தான் இருக்கும். அண்ட் கிஷன் இன்னொரு ஹீரோ, அவர் வந்து இந்த படத்தில் அவனுக்கு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயமா இருந்துச்சு. அண்ட் படம் ஃபுல்லாக இருக்கார் கிஷன், போய் சொல்லாதீங்க வெளில கம்மியாக தான் இருக்கலாம். ஸோ படம் ஃபுல்லாக இருக்கார் கிஷன் ஆல்மோஸ்ட். அது பாலாஜி மேலே இருந்த அவரோட அஃபெக்ஷனால் அது நடந்தது, இல்லைனா மற்ற ஆள் வரமாட்டாங்க. அந்த மாதிரி அவர் படம் ஃபுல்லாக இருக்கார். அவரோட அந்த கேர்ள்ஸ் எல்லாம் யாரும் கவலைப்பட வேணாம், அவர் இருக்கார் படம் ஃபுல்லாக இருக்கார். இங்கே யாருமே கேர்ள்ஸே இல்லைன்னு யாரும் கவலைப்படாதீங்க, எல்லாம் ஒரே ஆம்பளைங்களாக இருக்கும், ஒரு வழி இல்லை. ஆனால் படத்தில் படம் அப்படிலாம் இல்லை. ஸோ படத்தில் அழகான ரெண்டு கேர்ள் இருக்காங்க. ஸோ யூ கேன் என்ஜாய் தட். அண்டு ஹலோ விஜய் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா ஒரு ஒரு பிரதர்லியாக ஒரு அவர் கூட இருக்கும் போது நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அதில் நிறைய எனக்கு எவ்வளோ சொல்லி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். ஏ விஜய் சார், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். விவேக் குமர்வின் இந்த படத்தில் ஒரு ரெண்டு சாங் தான் தேவைப்படுது கதையில். அந்த ரெண்டு சாங்குமே வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரீம், ரெண்டுமே ரெண்டு ஜேர்னலில் இருந்தது. அந்த ரெண்டு ஜேர்னலுமே வந்து எனக்கு பிடிச்சது அந்த மாஸ் சாங்கை விட இன்னொரு லால் சாருக்கு ஒரு சாங் இருக்குது. அந்த சாங் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாங், ஒரு 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 ஃபைனஸ்ட் மெலோடி அது. அது கண்டிப்பாக அவங்க எல்லோரும் ரசிப்பீங்க. அந்த லிரிக்ஸ் எழுதுகிற உமாதேவி அண்டு அறிவு ரெண்டு பேருமே எக்ஸல் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அண்டு கம்மிங் டு மை டார்லிங், என் தலைவர், என் நண்பன், என்ன சொல்கிறது, விஜய் சேதுபதி, நீங்கள் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நைட்டு ஃபோன் பண்ணேன், விஜய் இது மாதிரி எனக்கு ஆடியோ லான்ச் இருக்கு, கண்டிப்பாக நீ வரணும் அப்படின்னு. கண்டிப்பாக வர முடியாது அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு, இல்லை அன்றைக்கி ஷூட்டிங் இருக்குது, ஒரு முக்கியமான ஒரு டேட், ஒரு ஆர்டிஸ்டோட டேட், அது மிஸ் பண்ண முடியாது, தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்டாரு. நானும் அது பாரு வரல பாரு ஒரு சின்ன கோவம், சரி சொல்ல யார்கிட்டையும் சொல்ல வேறு ஃபோனை வச்சுட்டேன். திடீர்னு உட்காந்துட்டுருக்க இப்போ வர்றாரு அவர், அதுதான் என் தங்கம், வேறு என்ன சொல்ல முடியல. அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் கால் பண்ணல, அவரும் ஃபோன் கால் பண்ணல. ஆனால் புரியும், இல்லை அவனுக்கு டைரக்டர் கோகுலுக்கு இது தேவை, நான் போகணும், எனக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல வந்து நிற்கிற ஒரு ஆளாக இருப்பார். ஸோ அது எதுவாக இருந்தாலும் சரி, அது என்ன விஷயமா இருந்தாலும் யில் பி தேர் ஃபார் மீ. ஸோ தேங்க்ஸ், நான் தேங்க்ஸ் சொல்ல தேவையில்லை, பட்டு தேங்க்ஸ். எடிட்டர் செல்வா பாலாஜி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். நம்ம படத்தோட அவரும் பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி தான் இருப்பார். அண்டு ரொம்ப ஸ்டைலிஷான எடிட்டர், படமும் அதே மாதிரி தான் ஸ்டைலிஷாக கட் பண்ணியிருக்காரு. தேங்க்ஸ் செல்வா. செல்வாவோட அசிஸ்டன்ட் ஆம்ப்ரோஸ்னு ஒருத்தர் இருப்பான், அவனையும் நான் கூப்பிட்டுக்கினேன் அசிஸ்டண்ட்டில். ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டட் ஹார்ட் ஒர்க்கிங் பண்ண பையன்.
அண்ட் ராஜன் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கம்மிங். சுகுமார், சுகுமார் நானும் நான் அசிஸ்டன்ட் டேரக்டர் இருக்கும் போதே வந்து சுகுமார் வந்து ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர், அப்போத்துலேருந்தே ரெண்டு பேருக்குமே தெரியும். ஆனால் ஆரம்பத்துலேருந்தே சுகுமார் தான் வந்து சொல்லிகிட்டே இருப்பார், நீங்கள் நடிங்க நடிங்கன்னு சொல்லுவார் என்ன. ஆனால் அது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே இல்லை எனக்கு. பட் சுகுமார் வந்து ரொம்ப நாளாக பேசி பேசி எந்த படம் பண்ணலான்னு பேசி இந்த படம் தான் செட் ஆச்சு. அண்ட் இது டோட்டலாக வந்து ஒரு கன்வென்ஷனல் ஆங்கிளே போகாமல் படம் ஃபுல்லாகவே கிம்பலில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான அப்ரோச், ஒரு கேரக்டர் கூட இன்னொரு கேரக்டர் கூடவே வராமல் இருக்கும், ஆடியன்ஸ் அந்த கேரக்டர் கூடவே பார்த்தா எப்படி இருக்குமோ படம், அந்த மாதிரி ஒரு பிக்சர் ரிசேஷன் தான். தேங்க்ஸ் சுகுமார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஜாவித் ரியாஸ் அண்ட் பூபதி பற்றி ஃபைனலி ஹேவ் டு டாக் தம். ஜாவித் ரியாஸ் தான் இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர். இது வரைக்கும் நான் சொல்கிறேன், இந்த படம் எனக்கு ரொம்ப, இந்த நான் பண்ண படத்துலேயே இந்த படம் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபிலிம் சொல்கிறதுக்கு காரணம், முக்கிய காரணம் ஜாவித். ஏன்னா இதுவரையும் என் படங்களே இப்படி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்தது கிடையாது, எல்லா வாட்டியும் ஆசைப்படுவேன் நடக்காது, ஆனால் இந்த வாட்டி தான் ஃபஸ்ட் டைம் நான் நினச்சதை மீறியான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்தில் வந்திருக்கு. தேங்க்ஸ் ஜாவித், யூ வில் டெஃபினெட்லி கோ ஃபார் மைல்ஸ். தேங்க்ஸ் ஜாவித். அண்ட் பூபா, பூபதி வந்து என்ன சொல்கிறது, தம்பியா அசிஸ்டண்ட்டாக வந்து என்ன சொல்கிறது சொல்ல முடியாது எனக்கு, ராஜீவ் மாஸ்டரோட அசிஸ்டண்ட் அண்ட் ஒரு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டேலண்ட். ஒரு இன்றைக்கி பிரபுதேவ மாஸ்டருக்கே அவர் தான் கொரியோகிராஃபராக இருக்கார், அவர் டான்ஸ் டைரக்டராக இருக்கார், ஸோ எவ்வளோ படங்கள் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் இந்த படத்தில் டெடிக்கேட்டடாக நான் ஷூட் பண்ண அந்த 4 மாதமே வேறு எந்த படமும் ஷூட் போகாமல் சீனில் கூட நிறைய சீன் எடுக்க வச்சுருக்கேன் வர. ஸோ தேங்க்ஸ் பூபா, நான் மறக்கவே முடியாது. தேங்க்யூ ஸோ மச். எல்லோரையும் சொல்லிட்டேன்ல, ஜான் விஜய் சார் சொன்னல, ஜான் விஜய் சார் என்ன சொல்கிறது, நாங்கள் அவர்கிட்ட நிறைய சரக்கு இருக்குது, அவர்கிட்ட கண்டிப்பாக அவர் வந்து, இல்லை நான் சீரியஸாக சொல்கிறேன், நிஜமாகவே சரக்கு இருக்குது. ஏன்னா படத்தில் ஏதாவது சரக்கு வேர்டு யூஸ் பண்ணோட அவரை தான் ஃபோன் பண்ணி கேட்பேன், சார் என்ன இந்த இங்கே என்ன வேர்டு யூஸ் பண்ணலான்னா, அது ஒரு இங்கிலீஷ் ட்ரிங்க் ஒன்று சொல்லுவார், ஐரிஷ் விஸ்கி, ஸ்காட்லாண்ட் ஸ்கேச்சு, இல்லை நிறைய வச்சுருக்கார் அவர். ஸோ அவர் சரக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அதனால் நீங்கள் அவரை பாராட்டுவீங்க. ஸோ சொல்லிட்டேன் நான், தேங்க்யூ ஸோ மச். இந்த பசங்க இவனெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல, அத்வைத், பிருத்வி, அக்ஷய் அண்டு விதேஷ், 4 பேருமே வந்து பாலாஜியோட சைல்டுஹுட் கேரக்டர்ஸ், கிஷனோட சைல்டுஹுட் கேரக்டர்ஸ் தான் இவன் வரது. பெர்ஃபார்மன்ஸ்னால் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ், படம் முதல் 25-30 மினிட்ஸ் யூ வில் பி ஸ்டன்ட் ஃபார் ஷுர். இதை மட்டும் நான் வந்து கர்வத்தோடவே சொல்லுவேன், அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இந்த 4 பேரும் பின்னி எடுத்துட்டானுங்க. பிருத்வியோட அம்மா ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஐஸ்வர் கணேசர் காரில் போகும்போது காரன் எடுத்துகிட்டு ஓடி வந்து இவனை பாராட்டினாராம், அப்போ எப்படி ரிஜிஸ்டர் ஆகிருப்பான்னு பாருங்க. ஸோ அதனால் சாதாரண விஷயம் இல்லை, அதே எனக்கு ரொம்ப ஒரு சீனை சாதாரணமாக பண்ணுவானுங்க, எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் ஓகே 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 அப்படின்னு போயிட்டே இருக்கானுங்க. ஸோ அந்த விதேஷ் வந்து ஒரு கவிதை ஒன்று சொல்லியிருப்பான் படத்தில், தட் வில் பி அ டர்னிங் பாயிண்ட், பாருங்கள் அது, அதில் எல்லாமே இலேரியஸ் இருக்குது, என்கிட்ட எதிர்பார்க்குற இளையரசு கொஞ்சம் கூட குறையாது, அதெல்லாம் தாண்டி அங்கங்கே கொஞ்சம் எமோஷனும் ட்ரை பண்ணியிருக்கேன் அந்த படத்தில். தேங்க்யூ ஆல், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஸோ உங்களை நம்பி தான் போகிறேன். ஸோ படம் பார்ப்போம் ஃபஸ்ட் டே 25th, அதை நான் ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு நாள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஓ சாரி, விவேக் மேர் வித்து திருப்பி பேச சொல்கிறாங்க, இது நான் பேசுகிறேன். விவேக் மேர்வின், the most brilliant music directors. Thank you so much, Vivek Mervin.